என்னன்னா ஏர் ஃபில்டரில் என்ன ஆயில் ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா இது மாதிரி டிராக்டரில் பொறுத்த வரையும் அஞ்சு நாள் சர்வீஸ் பண்ண பிறகு இதில் வந்து ஃபில்டரில் ஏர் ஃபில்டரில் இந்த மாதிரி அடியில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிப்போம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபில்டரில் பண்ணி வரும்போது பெரிய பெரிய டஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இந்த ஆயிலில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஏர் ஃபில்டரில் கீழே லைட்டாக கொஞ்சம் ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக அந்த ஒரு 10 ml 20 ml அந்தமாரி ஆயில் ஊற்றணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரில் இருந்து வரப்பாரு பெரிய பெரிய டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆகி இந்த கேப்சர் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரில் எப்பயுமே ஆயில் ஊற்றுறது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் எல்லாமே க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.